வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய இருபதாவது மலர் மருந்து மிமுலஸ், MIMULUS மிமுலஸ். இதுக்கு ஒரே ஒரே ஒருல ஒரே ஒரு வரியிலேயே முடிச்சிருவாங்க மிமுலஸ். சாரி, பயம், காரணம் தெரிந்த பயம். பயம்ங்கிறதா என்னுடைய கேட்டகரிய. அந்த கேட்டகரியிலேயே வந்து காரணம் தெரிந்த பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம், காரணம் தெரிந்த பயம்னா என்ன? பெரும்பாலும் வந்து பயம்தான் நம்முடைய முக்கிய எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து பயப்படுறவங்களால வந்து முன்னேறவே முடியாது. பயம் எல்லாத்தையும் தான் இருக்குது. பயம் இல்லாதவங்க யாரும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிலரிடம் சில கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சிலர்கிட்ட அதிகமாக இருக்குது. இந்த அதிகமாக இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. காரணம் தெரிந்த பயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் நான் சொல்லுவேன். நான் கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா பயப்படுவாங்க, பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க, பாம், அது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய விஷயங்கள் தான். குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகணுன்னா பயப்படும். கிளம்பி வெளியில் ட்ரெஸ்ஸாக மாட்டி கொண்டு போய் தலைனு பார்த்தா போகிறதுக்கு பயப்படும். சரி, பாடம் படிச்சிருக்கேடா அது என்னடா ஒப்பிடான்னா பயம் வந்துடும். பரீட்சை எழுத போகணுன்னா பயமாக இருக்கும். இருட்டில் இருட்டாக இருக்குது வீடு, பயமாக இருக்கு, லைட்டை போட்டு வையுங்க, பயம் பயம் இருக்கும். இடி இடித்தா பயம், ஐயோ இடி இடித்தா, ஐயோ அவ்வளோதான், ஐயோமா சாமி பயம். இதில் இந்த மாதிரி பயம் உள்ளவங்க வந்து பாம்பு கடித்தா உடனே செத்து போயிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாம்பை கடிச்சோன்னா ஐயோ விஷம் ஏறிச்சு நான் செத்துட்டேன்னு நினச்சி அந்த இதுலேயே பயத்திலே செத்துடுவான். உண்மையாக நம்ம விஷம் யாருக்கும் ஏறதே தெரியாது. மிமுலஸ் பயத்தை போக்குகிறது. பயந்தாங்கொல்லிகளை பயம் நீக்கி மனிதனாக மாற்றுகிறது. இதுதான் மிமுலஸ் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு, திக்குவாய், மேடையில் பேச பயம், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எல்லாமே மிமுலஸ் மிக அற்புதமாக வேலை செய்யும். சார், திக்குவாய்க்கு வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100%க்கு 100% வந்து திக்குவாவை அற்புதமாக சரி பண்ணக்கூடியது வந்து மிமுலஸ். பெரும்பாலும் வீட்டில் வந்து சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு நேரில் பார்த்தா பயம். இந்த மாதிரி இந்த பயத்தை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தெனாலியில் வந்து நம்முடைய நடிகர் கமலஹாசன் பேசக்கூடிய வசனம்தான் கவனம் வரும். பயத்தை பற்றி அவர் கொடுத்துருப்பார் பார்த்தீங்கன்னா, அப்பா அசந்து போயிருக்கேன் நான். ஏன்னா நம்ம ஆரம்பித்த காலம் வேறு, நடுவில் உள்ள ஒரு வசனமாக இருந்தாலும் கூட இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், அதை கண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். பயத்துக்கு வந்து என்ன விளக்கம் வேணும்னு கேட்டிங்கன்னா தெனாலியில் கமல் பேசின அந்த வசனம் தான். பயம், எத்தனை வகையான பயங்களை அவர் சொல்லுவார்னு நினைக்கும் ரொம்ப அசந்து போயிருக்கேன் நான் அந்த வசனத்தை கேட்டு. நண்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னடா நடுவில் சினிமாவை பற்றி பேசுகிறாருன்னு பார்க்குறீங்களா? எனக்கு சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் சினிமாவில் வரக்கூடிய விஷயங்கள் இல்லை, நான் சினிமா பார்க்க போகிறதே வந்து படங்கிறது கிடையாது, என்ன செய்தி கிடைக்குன்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து தெனாலியில் எனக்கு கிடைச்ச செய்தி வந்து இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எனவே ஒரு சிலர் இருப்பாங்க வீட்டில், எனக்கு பிபி பாரு, எனக்கு பிபி பாரு, பிபி பாருமா, என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு பிபி இருக்கு, எனக்கு பிபி இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சக்கரை இருக்கு, சுத்தம் இருக்கு. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய நிலையை மாற்றுறது வந்து மிமுலஸ் அற்புதமாக மாற்றும். இல்லாத ஒன்று இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த பயத்தின் இருக்கிறவர்களை போக்குவதற்கு அற்புதமாக மிமுலஸ் வேலை செய்யும். மிமுலஸோட ஒப்பிடுதல் பார்த்தீங்கன்னா ராக்ரோஸ் அப்படின்னு கேட்டால் அதிக பயம் பீதி. இன்னொரு ஒப்பிடுதல் என்னென்னா ஆஸ்பன், காரணம் இல்லாத பயம். முடிச்சிட்டோம், ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஆஸ்பன் வந்து காரணம் இல்லாத பயம், தூக்கத்தில் இருந்து நின்று உட்காந்துட்டு முடிச்சுட்டு பக்கு பக்குன்னு முழிப்பான், அந்த மாதிரி உள்ள கேஸ் தான் ஆஸ்பன் உள்ள கேஸ். இந்த மிமுலஸில் வந்து எனக்கு ஒரு கிடைத்த ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறேன். ஒரு 4 வயது சிறுவன், அவனை கூட்டு வந்தார். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் வருது, சளி வருது, ஜலதோஷம் பிடிக்குது, அவன் தினசரி மலம் ஒழுங்காக கழிக்கிறது இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அடம் பிடிக்கிறான் அப்படின்லாம் சொன்னார். குண்டு கட்டா தீக்குண்டை தான் ஸ்கூலில் போடுவேன் அப்படிம்பார். சரிட்டு ஒன்றும் அவன் இந்த குழந்தைகள்கிட்ட சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஏன்னா அப்போ குழந்தைகளோட அப்பா சொல்கிறத வச்சு நம்ம மறந்து கொடுக்கணும் குழந்தைகளை பொறுத்தவரையில். சரி, அப்புறம் அவருக்கு என்ன பண்ண, மிமுலஸ் வந்து ஒரு சின்ன டப்பாவில் கொடுத்து அவனுக்கு மிட்டாய் மாதிரி அவனுக்கு கொடுங்க, ஆசையாக சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்தார்.
அப்போ சொன்னார், இல்லைங்க இப்போ பையன் வந்து எல்லாம் நார்மல் ஆகிட்டான், ரொம்ப ஜுரம் கிடையாது, சளி கிடையாது, ஸ்கூல்லாம் ஒழுங்காக போகிறான், எந்த இதுவும் கிடையாதுன்னு. அப்போ தான் அவருக்கு சொன்னேன் நான், இனிமேல் நீங்கள் குழந்தைகளை மிரட்டாதீர்கள், நீங்கள் குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் போட்டாலே பயம் வரதான் செய்யும். அதே குழந்தைகளோடு அன்பாக பழகுங்கள், அவங்கள வந்து மிரட்டாதீங்க, அவன் நல்லா போவான், அவனை வந்து அன்பாக ஆறுதலாக சொல்லி அவனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து அந்த பையனோட அம்மா வந்தாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இப்போ பையன் எல்லாம் நார்மல் ஆகிட்டான், எல்லாம் பண்ணுறான், எந்த முரண்பாடும் இல்லைன்னு. அந்த அம்மாவுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து அவனை வந்து எவ்வளோ கூட நீங்கள் அன்பாக பழகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக அவன் இருப்பான், அதனால் அவங்கள்ட்ட அன்பாக பழகுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை கூறி சொல்லி அனுப்பினேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த மருந்தில்